वेलकम टू एक्सिस 10.2 फर्स्ट प्रॉब्लम सॉल्यूशन पापो सॉल्यूशन सो इतना कंप्यूट द मैग्नीट्यूड ऑफ द फॉलोइंग वेक्टर्स मूँ वेक्टर को ओके जे के अर्थ ऑलरेडी ईना वो एक्स डायरेक्शन डिवाइड पड़े जेना वाई डायरेक्शन डिवाइड पड़े केना जेड डायरेक्शन डिवाइड पड़े ओके थ्री डायमेंशन ओके इंट्रोडक्शन वीडियो पटे पाटे वह ए वेक्टर बी वेक्टर सी वेक्टर इतना मूँ वेक्टर ओके இப்போ பாருங்க மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட்னா மாடுலஸ்னு அர்த்தம் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஃபார்முலா என்னென்னா ஒரு வெக்டார் கொடுத்து அது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஓகே இதான் வந்து ஃபார்முலா இது வந்து ஆர் வெக்டார்னு வச்சுக்கோங்க ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டார் ப்ளஸ் ஜெட் கே வெக்டார் இது ஒரு வெக்டார் இருக்குது இதுக்கு மாடுல மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார் இந்த எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் போடணும் இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வேணும் ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று மேல்னா ஒன்று ஸோ அது ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று மேல்னா ஒன்று ஜெட் கே பக்கத்தில் என்ன இருக்குது ஒன்று மேல்னா ஒன்று ஸோ ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர்னா ஒன் ஒன் ஸ்கொயர்னா ஒன் ஒன் ஸ்கொயர்னா ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ரூட் ஆஃப் த்ரீ இதுதான் ஏ வெக்டாரோட மேக்னிடியூட் ரூட் த்ரீ அவ்வளோதான் முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளோதான் நெக்ஸ்ட் இதுமே பி வெக்டார் போடுங்க மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டார் ரூட் ஆஃப் ஐ கூட என்ன இருக்குது டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கூட என்ன இருக்குது மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர் பார்த்து பண்ணணும் ஓகே கே கூட என்ன இருக்குது மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோரு செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன் மைனஸ் செவனை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் தான் ஓகே நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைனு ஸோ ரூட் ஆஃப் ஆட் பண்ணால் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூன்னு வந்துடும் ஓகேங்களா இப்போ இது சிக்ஸ்டி டூவை அப்படியே விட்டுருங்க ஓகே பர்ஃபெக்ட் ரூட் தான் எடுத்துக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி டூ தான் பர்ஃபெக்ட் ரூட் இல்லை ஸோ அப்படியே விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு சி வெக்டார் ஓகே ஸோ ரூட் ஆஃப் ஸோ சினா இந்த ஒன் பை ரூட் த்ரீ இதை வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேக்கு பக்கத்தில் ஒன் பை ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் கேக்கு பக்கத்தில் மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ப்ளஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ அதாவது ரூட் த்ரீ இன்ட் ரூட் த்ரீ என்னது த்ரீ தானே ப்ளஸ் மைனஸ் ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ஸோ ரூட் ஆஃப் ஒன் பாருங்க இப்போ இது எல்சிஎம் எடுக்கலாம் மூணு பேஸும் சேம் ஆகுது ஒரு த்ரீ போட்டுட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் என்ன வரும் ரூட் ஆஃப் த்ரீ பை த்ரீ ரூட்டில் இருந்தால் ரூட் ஆஃப் ஒன்னு வந்துடும் ஓகேவா ஐயோ அந்த தெரியலையா இப்போ தெரியுதுங்களா ரூட் ஆஃப் ஒன்று இப்போ ரூட் ஒன்னா அது வந்து ஒன் தான் ஓகேங்களா கேட்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று மேக்னிடியூடுங்கிறது வெக்டார்ஸுங்கிறது இப்படி போகுது ஓகே இட் கேனாட் பி நெகட்டிவ் ஸோ அதனால் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரூட் ஆஃப் ஒன் வந்து ப்ளஸ் ஒன் ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரூட் த்ரீ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் வந்து என்னது ரூட் சிக்ஸ்டி டூ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் என்னது இது வந்து ஒன்று ஓகே சம் முடிஞ்சது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் போகுமா செகண்ட் செம்மை ரெண்டாவது நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்